இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் உப்பு வச்சு தான், ஆனால் வழக்கமாக இல்லாத ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக அந்த உப்பை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய குடும்பத்தில் எத்தனை ஐஸ்வர்யங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இதே அமானுஷ்ய சக்தி, மனையில் இருக்கக்கூடிய கோளாறுகள், ஒரு மாதிரி மண் சரியில்லாத மண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் இருந்தாலும் அந்த உப்பால் சரியாகும். ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உப்பை வச்சு ஒரு ஒரு 2000-3000 பரிகாரங்கள் சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு அவ்வளோ சக்தி உடையது தான் அது. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் உப்பை வச்சு தான், ஆனால் வழக்கமாக இல்லாத ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக அந்த உப்பை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய குடும்பத்தில் எத்தனை ஐஸ்வர்யங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் பழைய துணிகள்லாம் இருந்து, நல்ல துணி கிழியாமல் நல்ல துணிகள்லாம் இருந்தால் அதை கடைக்கு போட்டு பக்கெட்லாம் வாங்காமல் நமக்கு தெரிஞ்ச வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ அல்லது தெருமுனையில் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கோ அதை கொடுக்கலாம். பழைய துணிகளை கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் கிழியாமல் நமக்கு பத்தலை அப்படின்ற துணியெல்லாம் நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு புது துணியாக இருக்கும். வேஸ்ட் பண்ணாமல், அதாவது கடையில் போட்டு காசு வாங்காமல் பொருள் வாங்காமல் இதை செய்யலாம். நீங்கள் ஒரு ஒரு மனிதாபிமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம உப்பு, அதாவது இந்த உப்பு அப்படிங்கிற ஒரு பொருள், நம்ம தானியத்திலேயே உப்புங்கிற ஒரு பொருள் ரொம்ப மிக சிறந்த பொருள், விலை குறைச்சல், ஆனால் ரொம்ப மிக சிறந்த பொருள். அது அதை வச்சு சமையல் விஷயங்கள் அப்படின்றத தாண்டி ஆன்மீக விஷயங்களுக்கு நிறைய பயன்படக்கூடியது தான். நான் நிறைய சொல்லிட்டேன், இருந்தாலும் இது ஒரு புது கலெக்ஷன் சொல்லுவோம். எப்படின்னா, கடல்லிருந்து எடுக்க, கடலே உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், சமுத்திர தீர்த்தம்னு பேர். கடல் தண்ணிக்கு சமுத்திர தீர்த்தம்னு பேர். பலவிதமான பிரச்சனைகளில் கடல் குளியல்னால் தீர்த்துக்க முடியும். அதாவது நீங்கள் போய் ஜாலியாக பீச்சில் குளிக்கிறீங்களா, அந்த குளியல் இல்லை. குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது குறிப்பிட்ட திதியில் போயிட்டு நம்ம வேலை, அதாவது கால வேலைன்னு சொல்லுவாங்க, அதாவது காலையில் நேரம், இல்லை மத்திய வேலை, இல்லை சாயந்தரம் வேலை, இல்லை அர்த்தஜாம காலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம குளித்தோம் அப்படின்னா அந்த குளியல்னால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் கடல், சமுத்திர தீர்த்தம்னு அதுக்கானால்தான் அதுக்கு பேர் சமுத்திர தீர்த்தம்னு பேர். அந்த சமுத்திர தீர்த்தத்தில் எடுக்கக்கூடிய அந்த உப்புக்கு அபரிதமான சக்திகள் உண்டு. அதை நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போது வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம், நமக்கே புரியாத சில அமானுஷ்யங்கள்லாம் இருக்குது. அமானுஷ்யம்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு டிஸ்டர்பாக இருக்கிறோம், ஏதோ ஒரு தொந்தரவு நமக்கு வீட்டில் அப்படின்னா நீங்கள் இந்த உப்பு எடுத்துங்க. உங்களுடைய வீட்லேயே நாலு மூலையில், நான் சொல்கிறது ஒரு ரூமில் இருக்கிற நாலு மூலை இல்லை, வீட்டை கணக்கெடுத்திங்கன்னா எங்கெல்லாம் நாலு மூலையை கணக்கெடுத்துங்க, அந்த நாலு மூலையில் போட்டுங்க. போட்டுட்டு ஒரு மூணு, அதாவது மூலையில்னா மூலையில் அப்படி நல்லா சாய்ச்சி அப்படி குவிச்சு வைக்கிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோ உப்பு ஒரு மூலையில் இருக்கணும்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு பத்து நாள் அதை இருக்கணும். அது சில வீட்டில் மூணு நாள் எடுக்கணுன்னா எடுத்துருங்க, ஆனால் ஒரு பத்து நாள் இருந்தால் நல்லது. எடுத்து அதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு எங்கேயாவது தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க. அதாவது எடுத்து போட்டுடலாம், நீங்கள் எடுத்து எப்படின்னா அது ஒரு ஆற்றுல போடலாம், கடலில் போடலாம், இல்லைன்னா குளத்தில் போட்டுடலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்களே தண்ணியில் விட்டு கரைச்சி ஒரு செடியில் ஊற்றி விட்டுடலாம். அதை உங்கள் இடத்துல அதெல்லாம் இல்லைன்னா நல்ல மாற்றத்தை காட்டும். அதே மாதிரி கிரவுண்ட் கீழே, அதாவது மனை உள்ள வீடாக இருந்தால், மண் இருக்கிற வீடாக இருந்தால், உங்கள் வீடு இருக்கும், தனி வீடாக இருக்கும், இல்லைன்னா வாடகைக்குட்டிருப்பீங்க, அந்த வீடு போக மண் இருக்கும் நம்மளுக்கு சொந்த இடத்துல. நான் சொல்கிறது ஃப்ளாட்டில்ன்றது வேறு. முதல்ல சொன்னது எல்லா இடத்துக்குமே பயன்படுத்தலாம். இது வந்து அந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி கல் உப்பு எடுத்துகிட்டு வந்து நாலு மூலையில் கொஞ்சமாக பள்ளம் தோண்டி எல்லாத்தையும் போட்டுருங்க. ஒரு கிலோ உப்பு போட்டுருங்க. போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணியை ஊற்றி விட்டுடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இதே அமானுஷ்ய சக்தி, மனையில் இருக்கக்கூடிய கோளாறுகள், ஒரு மாதிரி மண் சரியில்லாத மண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் இருந்தாலும் அந்த உப்பால் சரியாகும். ரொம்ப விசேஷமானது. அடுத்தது உப்பு, நவதானியம், அது நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும், உங்களுக்கு நவதானியம் கலந்தா மாதிரி கொடுப்பாங்க. ஒரு கிலோ உப்பு, ஒரு கிலோ நவதானியம், எல்லாத்தையும் ஒன்றா கலந்துங்க. கலந்து ஒரு பேஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கை ஏற்றுங்க வீட்டில். ஒரு ஹாலில் வச்சு ஏற்றுறது செய்யலாம், இல்லை சுவாமி ரூம்லேயும் செய்துக்கலாம், எல்லாம் அடுப்பாங்கல்ல செய்யலாம். இதில் செய்யக்கூடாது, படுக்கையறை பெட்ரூமில் செய்யக்கூடாது. அதில் வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க.
ஒரு 9 நாள் தொடர்ந்து விளக்கேற்றிடுவாங்க. சாயந்தரம் வேலை, காலை வேலை, சாயந்தரம் வேலைன்னு மாற்றி வீட்டில் பெண்கள் ஏற்றுறீங்கன்னா மாத விளக்கு அந்த வீட்டில் யாராவது மாற்றி ஏற்ற சொல்லுங்கள். இல்லை அந்த மாத விளக்கு காலம் முடிஞ்சு அதுக்கு வரக்கூடிய அந்த 9 நாள் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும். அந்த மாதிரி ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துலேயும் சுபிட்சம் இருக்கும். நவகிரக சம்பந்தமான கோளாறுகள், நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த விஷயம் தீர்த்துரும். ஏன்னா நவதானியத்துக்கும் உப்புக்கும் அவ்வளோ ஒரு விசேஷம் உண்டு. இந்த மாதிரி விளக்கேற்றுறதுனால இந்த காரியங்கள் உங்களுக்கு சரியாக போகும். அதே மாதிரி பீரோவில் உங்களுக்கு பணம் அதிகமாக சேரலை அப்படின்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதையும் வந்து நீங்கள் உப்பு கூட ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதாவது கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காயின்னு ஒரு காய் இருக்கும், அது நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும். அது ஒரு 3 காய் வாங்கிக்கிங்க. வாங்கி ஒன்றா சேர்த்து ஒரு சிகப்பு துணியில் மூட்டையாக கட்டி பீரோவுடைய அடிப்பகுதி கீழ்த்தட்டில் பணம் வாங்கிக்கூட கீழ்த்தட்டில் வச்சுடுங்க. ஒரு 18 நாள் விட்டுடுங்க. ஆனால் ஞாபகமாக அதை திருப்பி எடுக்கணும். நீங்கள் ஒரு 18 நாள் கழித்து எடுத்துடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கீழ்த்தட்டில் வைக்கணும். வைக்கும்போது ஒரு மைக்கா கவர் மாதிரி போடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு மைக்கா கவர் போட்டு துணி எது எந்த பொருள் பீரோவில் இருக்குதோ அந்த பொருளெல்லாம் அதுக்கு மேலே அடிக்கிங்க. எதுக்காகன்னா உப்பு வந்து சில சந்தர்ப்பத்தில் உருகும்னா அது நீர் கசிவு ஏற்பட்டதுனால் அந்த பீரோவில் வச்சுருக்கிற துணியோ இல்லை அந்த கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய பொருளையோ அது ஒரு ஈரப்படுத்திச்சுன்னா அந்த கரை படியும். அதனால் நீங்கள் ஒரு கவர் போட்டு அதை சேஃபாக வச்சு வைங்க. 18 நாள் வச்சிங்க. 18 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டு பிரித்து எதாவது தண்ணியில் கொட்டிடுங்க. இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரோவில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருக்கட்டும், பணம் சரியாக சேராமல் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சரி பண்ணக்கூடியது உண்டு. அது மாதிரி உடம்பு சரியில்லாமல் நிறைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தான் கடல் உப்பு, அதாவது கடையிலேருந்து வீட்டிலேருந்து வாங்கல, கடையிலேருந்து வாங்கிங்க. ஒரு கிலோ உப்பை வாங்கிக்கிங்க. நம்ம எல்லையில் இல்லாமல் வாங்கணும், அதாவது உங்கள் வீட்டில் இருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு எல்லை சுமாரான்னு சொல்லுவோம். அதை ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு எல்லைன்னு அதிகம். இப்போ 3 கிலோமீட்டர்லேயும் ஒரு எல்லை வந்துடுது. நம்ம 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு மாற்று எல்லையிலேருந்து உப்பு வாங்கிட்டு வாங்க. நம்ம எல்லையெல்லாம் மாற்று எல்லையிலேருந்து உப்பு வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்து கோயில் வாசலில், அம்மன் கோயில் வாசலில் சூளம் இருக்காங்க, போட்டு மீதி உப்பை ஒரு துணியில் கட்டி தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் கோளாறுகள் சம்பந்தமான விஷயம், மனக்கோளாறுகள் சம்பந்தமான விஷயம் இந்த உப்பால் தீர்க்கப்படும். இது வந்து இப்போ நான் சொல்லி உங்களுக்கு தெரியற இல்லை, இது வந்து ரொம்ப முன்னாடி நம்ம உங்கள் வீட்டிலலாம் உங்கள் பாட்டிலாம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன பரிகாரங்களில் ஒரு சிலது தெரிஞ்சிருக்கும். பாட்டி இருந்தாங்கன்னா எந்த பாட்டியும் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம வச்சுக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் இப்போ புதுசாக சொல்லலை. இந்த மாதிரி பரிகாரம் பண்ணும்போது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது குழந்தைக்கு கூட செய்யலாம், வீட்டில் குழந்தை இருக்குன்னா அதுக்கும் கூட. ஏன்னா உப்பு சுற்றி போடுறோம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இதை செய்தால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உப்பை வச்சு ஒரு 2000-3000 பரிகாரங்கள் சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு அவ்வளோ சக்தி உடையது தான் அது. அதனால தான் அதை வந்து நம்ம மதிக்கணும், லக்ஷ்மியாக பார்க்கணும், உப்பு வீட்டில் நிறைவாக இருக்கணும், உப்பு கீழே சிந்தக்கூடாது அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா. அதனால் அத்தனை பரிகாரங்கள் செய்யலாம். இப்போ நான் சொன்னதை நிறைய இடத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166